அப்டேட் நியூஸ் தெரிஞ்சு கொள்ள விஷயம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அப்படியே அந்த பெல் பட்டனையும் ப்ரஸ் பண்ணுங்க ஹலோ விவாஸ் நயன்தாரா நடித்த கொலையுதிர் காலம் என்ற திரைப்படத்தின் பாடல் வெளியீட்டு விழாவின் போது நயன்தாரா குறித்து அவதூறாக பேசியதாக நடிகர் ராதா ரவி திமுகவில் இருந்து நீக்கப்பட்டார் இந்நிலையில் அவர் திமுகவில் இருந்து விலகி முதலமைச்சர் இபிஎஸ் முன்னிலையில் அதிமுகவில் இணைந்தார் அப்போது ஒரு நடிகைக்காக என்னை திமுகவில் இருந்து விலக்கியது அக்கட்சிக்கு நல்லதல்ல என்ற குற்றம் சாட்டை நிறுவினார் இந்நிலையில் தனியார் தொலைக்காட்சி ஒன்றுக்கு பேட்டி அளித்த நடிகர் ராதா ரவி சென்ற நடிகர் சங்க தேர்தலில் மாற்றம் வேண்டும் என பாண்டவர் அணியின் பிரச்சாரம் செய்து வெற்றி பெற்றனர் ஆனால் அவர்கள் எந்த மாற்றத்தையும் கொண்டு வரவில்லை என கூறினார் கடந்த தேர்தலில் நான் எனக்கு ஓட்டு போட்டால் சங்கத்துக்கு லாபம் பாண்டவர் அணிக்கு ஓட்டு போட்டால் எனக்கு லாபம் என்று கூறினேன் தற்போது எனக்கு தான் லாபம் நான் அதிக படங்களில் கடந்த மூன்று ஆண்டுகளில் நடித்தேன் என கூறினார் தொடர்ந்து பேசிய அவர் முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமியிடம் ஏழு கோடி ரூபாய் வாங்கிவிட்டு அரசியல் ரீதியாக அவரை நடிகர் கருணாஸ் ஏமாற்றி விட்டதாகவும் திடுக்கிடும் குற்றச்சாட்டை வைத்தார் இப்படி ஏமாற்றும் பேர் இவர் எப்படி நடிகர் சங்கத்துக்கு நன்மை செய்ய முடியும் என கேள்வி எழுப்பினார் அதே நேரத்தில் பல சட்ட சிக்கல்கள் இருப்பதால் வரும் இருபத்தி மூணாம் தேதி தென்னிந்திய நடிகர் சங்க தேர்தல் நடக்காது எனவும் அவர் தெரிவித்தார் எனக்கு எப்போது ஓட்டு அளிக்க உரிமை கிடைக்கிறதோ அப்போதுதான் தேர்தல் நடக்கும் என அதிரடியாக தெரிவித்தார் நலிவடைந்த நடிகர்களுக்கு உதவுவதாக கூறி நலிவடைந்த நடிகர்கள் நடிகர் விஷாலையும் நாசரையும் தான் தங்களை வளப்படுத்தி கொண்டார்கள் என குற்றச்சாட்டினார் ஆனால் தனது நண்பர் சிவகுமாரின் மகன் கார்த்தி இதில் சிக்கியிருப்பது தனக்கு வருத்தம் அளிப்பதாக ராதாரவி தெரிவித்தார் மொத்தத்தில் பாண்டவர் அணி ஒன்பது கோடி ரூபாய் திருடிவிட்டதாகவும் ராதாரவி அடுக்கடுக்காக குற்றம் சாட்டினார் மேலும் இந்த தகவல்களை பற்றிய உங்கள் கருத்துக்களை கமெண்ட்ல பதிவு பண்ணுங்க இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ